எண்ணூர் முகத்துவாரம் வழியாக கடலில் கலந்த எண்ணெய் கழிவுகளால் எந்த மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும், அவற்றை சரிசெய்ய என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரபாகரனுடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அதீத மழை அதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் எண்ணூர் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் கடலில் எண்ணெய் கசிவு கலக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமே பெரும் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கு. எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதுமே எண்ணெய் கசிவால் சூழப்பட்டிருக்கு. ஏன் அந்த நிலை ஏற்பட்டிருக்கு, அதோடைய தீர்வுகள் என்ன என்பது குறித்து நம்ம முழுதாக பேச வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருக்கு. நம்மிடையே தற்போது பூலவகு அமைப்பை சேர்ந்த பிரபாகரன் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போது எண்ணூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரிடர்னே சொல்லலாம், மனிதர்களால் ஏற்பட்ட ஒரு பேரிடர் தான் அதை வர்ணிக்கிறாங்க. அப்போது இந்த பேரிடர்னால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த பேரிடருக்கு காரணம் என்னவா சொல்லப்படும் போது சொல்லலாம். மழை வெள்ளத்தினால சென்னையில் மற்ற இடங்களுக்கு பேரிடர் அப்படின்னா எண்ணூருக்கு இரட்டை பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எண்ணூர் பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த 11 நாட்களாக மக்கள் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்டு தத்தளித்து வருகிறார்கள். அப்போ இங்கே நடந்திருக்க இந்த ஆயில் ஸ்பில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அது 2017 ஆண்டு கடலில் எண்ணெய் கொட்டப்பட்டு அப்போது என்ன பாதிப்பு இருந்ததோ அதை விட அதிகமான பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. 20 சதுர கிலோமீட்டருக்கு மேலாக இந்த எண்ணெய் கசிவுகள் வந்து படர்ந்திருப்பதாக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் கழிமுகத்திலையும் கொசஸ்டல் யாரிலும் இந்த எண்ணெய் வந்து கசிந்திருக்கு. அப்போ அந்த பகுதி அப்படின்றது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல் பகுதி. கொசஸ்டல் யார்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணூர் கழிமுகத்தில் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்குது. அப்போ அந்த பகுதியில் வந்து இப்போ இவ்வளோ தூரம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் வந்து மீன் உற்பத்தின்றது பெருசாக பாதிக்கப்படும். அங்கே மீன்கள் ஏற்கனவே செத்து மிதக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது முற்றிலுமாக அழிந்து போயிருக்கு. அப்போ மீண்டும் வந்து அவங்க வந்து மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா எண்ணெயை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் போகணும். அப்போ அதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகுமா இல்லை 8 மாதம் ஆகுமான்னு தெரியாது. அப்போ இந்த 8 மாதத்திற்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. அதே நேரத்தில் வீடுகளுக்குள்ளும் இந்த தண்ணி வந்து புகுந்திருக்கு. குறிப்பாக எண்ணூர் அடுத்துள்ள எர்ணாவூர் பகுதிகளில் விபி நகர், பிருந்தாவன் நகர், இது கார்கில் நகர், ஆதி திராவிடர் குடியிருப்பு போன்ற பகுதிகளில் வீட்டுக்குள்ளே வந்து ஆயில் வந்து 4 அடி 5 அடிக்கு வந்து ஆயில் வந்து தேங்கியிருந்தது. 5 நாட்களுக்கு மேலே அந்த தண்ணி வடியாமல் மக்கள் அந்த ஆயிலுக்கு நடுவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சா அந்த இடம் ஃப்ளேம் ஆகிடுமோ ஃபயர் ஆகிடுமோன்ற ஒரு அச்சத்தில் சமைக்காமல் மக்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆயிலுக்கு மத்தியில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஆயில் அப்படின்றது இது ஏதோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஆயில் மாதிரி கிடையாது. இது வந்து க்ரூட் ஆயில். அப்போ இதனுடைய தன்மை, இதோட அசாடஸ் தன்மை, இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படின்றது ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெமிக்கல்ஸ் இருக்குது. இது என்ன ஆயில்னே இன்ன வரைக்கும் வந்து நம்ம வந்து வரையறைப்படுத்தப்படலை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து அது என்ன ஆயில், எவ்வளோ தூரம் அசாடஸ்ன்னு சொல்லியிருக்கணும். அது க்ரூட் ஆயிலா, ஸ்பென்ட் ஃப்ளூயிலா, இல்லை வந்து ஏற்கனவே ப்ராசஸ் செய்யப்பட்ட அந்த ஆயிலோட கழிவா அப்படின்றது நமக்கு தெரியப்படலை. இப்போ இது வரைக்கும் 40 டன் கழிவுகளை வந்து வெளியேற்றதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை டன் கழிவுகள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி இந்த பழைய நிலைக்கு திரும்ப 800 வரத்துக்கு இன்னும் எத்தனை காலம் எடுத்துக்கும்? இப்போ 1000கணக்கான டன் கழிவுகள் வந்து அங்கே கொட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு அப்படின்ற குவான்டிஃபிகேஷன்னு நமக்கு தெரியாது. குவான்டிஃபிகேஷனையும் அதோடைய டெஃபினேஷன் என்ன மாதிரியான கழிவுன்றதை வரையறை பண்ண வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இன்ன வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து அந்த மாதிரியான ஒரு குவான்டிஃபிகேஷனோ இல்லை அந்த டெஃபினேஷனோ இன்னும் கொடுக்கல. அப்படின்னும் போது நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஸ்பில் அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. கோஸ்ட் கார்டோடைய அந்த குவான்டிஃபிகேஷன் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே டேட்டா. அதாவது எண்ணூர் கழிமுகத்திலிருந்து காசிமேடு வரை 20 சதுர கிலோமீட்டருக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்ணூர் கழிமுகத்திலேருந்து காலாஞ்சி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பழையர்காடுக்கு போகிற வழியில் காலாஞ்சி வரைக்கும் இதோடைய ஸ்ப்ரெட் இருக்குது. இது மாதிரி கொசஸ்டல் ஆடலையும் வந்து இந்த ஆயில் வந்து ஸ்பில் ஆயிருக்கு. இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் கண்டெயின் பண்ணணும். கண்டெயின் பண்ணுறதுக்கு பூமர்ஸ் வந்து அமைப்பாங்க. யூஸ்வலாக அதுதான் ப்ராசஸ்.
பூமர்ஸ் அமைக்க ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்களில் பூமர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அது பத்தாது, அது வந்து போதுமான அளவுக்கு இல்லை. இன்னும் நிறைய பூமர்ஸ் வந்து அந்த மிதவைகள் அமைக்கப்பட்டு அந்த ஆயில் வந்து ஒரே இடத்துல கண்டெயின் பண்ணுற மாதிரி நம்ம செய்யணும். ரெண்டாவது, இந்த மேல்பரப்பில் வந்து ரொம்ப டென்ஸாக இந்த ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகிறத பார்க்குறோம். அப்போ அதை வந்து ஸ்கிம்மிங் ப்ராசஸ் பண்ணணும், ஸ்கிம்மர்ஸ் வரவழைத்து ஸ்கிம்மிங் ப்ராசஸ் வந்து மேற்கொள்ளணும். இனிமேயும் அந்த பிளான்ட்லேருந்து அது மறுபடியும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், அந்த இடத்துல மெஷ் வந்து போடணும் ஆயிலை செப்பரேட் பண்ணுறதுக்கு. கடலில் அதிகப்படியாக கொட்டியிருக்கு. அப்போ கடலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பிரத்யேக கப்பல்கள் இருக்குது, இந்த ஆயில் ஸ்பில்ல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பிரத்யேக வெசல்ஸ், அதை வரவழைத்து நம்ம வந்து இந்த கடலில் வந்து இந்த ஆயில் ஸ்பில்ல கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மீனவர்கள் வந்து இந்த பணியில் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெயை வந்து சுத்திகரிக்கும் பணியில் வந்து மீனவர்கள், அவர்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் கிடையாது, அவர்களுக்கான முறையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் இந்த பணியில் இறக்கி விடப்பட்டு இருக்கிறார்கள். அதை நாங்கள் போய் பார்க்கும்போது, இப்போ நாங்கள் நாலு நாளாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டுருக்கோம். ஒரு 20 மீனவர்கள் 25 மீனவர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டுருக்காங்க. நாள் முழுக்க அவங்க வந்து சேகரித்தாலும் ஒரு 4 மீனவர்கள் ஒரு போட்டு சேர்ந்து ஒரு ட்ரம்மு தான் வந்து அவங்களால எண்ணெயை வந்து எடுக்க முடியும். ஒரு ட்ரம்முன்றது 200 லிட்ரு. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்ரு தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான லிட்டர் கொட்டி இருக்குது. லட்சக்கணக்கான லிட்டர் எண்ணெயை நம்ம 200 லிட்ரா வந்து எத்தனை நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ இது வந்து சரியான க்ளீனிங் ப்ராசஸ் கிடையாது. இன்னும் துரிதப்படுத்த வேணும், நவீன டெக்னாலஜி கொண்டு இதை வந்து தீவிரமாக க்ளீன் செய்யணும். இப்போ NGT கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் க்ளீனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீடில் போனால் மாதக்கணக்கில் ஆகும், ஏன் வருஷக்கணக்கில் ஆனால் கூட ஆச்சரியப்பட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் 12 நாட்களுக்கு மேலே ஆகுது இந்த பிரச்சனையை வந்து மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த சூழலில் இன்னும் இன்னும் மழைக்காலங்களில் எண்ணூர் மக்களில் எப்பவுமே இது ஒரு தொடர்கதியாக ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி ஆகக்கூடாது, அதுக்கான ஒரு தீர்வாக முன்வைக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ பார்க்கப்படுது. எல்லோருடைய கண்களும் அதை தான் நோக்கி இருக்குது. அப்போது என்னும்போது அதுக்கான தீர்வாக நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க? 2017ஆம் ஆண்டு இந்த ஆயில் ஸ்பில் ஏற்பட்ட பொழுதே அதற்கான தீர்வாக தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஆயில் ஸ்பில் கண்டிஜென்ஸ் பிளான். அதாவது ஆயில் ஸ்பில் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி வந்து சரி செய்கிறது, ஆயில் ஸ்பில் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்கணுன்றதெல்லாம் தெளிவாக ஒரு வரையறை செய்து ஒரு பிளானை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஆனால் 2017ல் வந்து இது சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவணம் தற்போது வரை அதுக்கான அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. அப்போ மத்திய அரசாங்கம் அதில் கிடப்பில் போட்டது தான் இந்த டிசாஸ்டர் இவ்வளோ பெருசாக ஆனதுக்கான முக்கியமான காரணம். அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்டிஜென்ஸ் பிளான்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும், அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்த போன்ற விபத்துகள் வந்து வருங்காலத்தில் தவிர்க்கப்படும்.